ஓம்கம் கணபதியே நமக. விருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஷ்ட வழங்கும் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம், அதில் வீற்றுள்ள கிரக அமைப்புகள் என்னென்ன பலன் தரும் என்பதை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வளமுடன் வாழ்க. குட் லக். ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் என்றும் பித்ருஸ்தானம் என்றும் ஒன்பதாம் பாவத்தை, தர்மஸ்தானம் என்றும் அழைக்கிறார்கள் ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள். இந்த ஸ்தானமானது ஜாதகருடைய தந்தையை பற்றியும் சிறந்த குணாதிசயங்களை பற்றியும் தர்ம சிந்தனையை பற்றியும் ஆசாரம், ஒழுக்கம், சீலம், நன்னடத்தை, தெய்வ பக்தி, பெருந்தன்மை, குரு வணக்கம் முதலியவை பற்றியும் முன்னோர்கள் சேமித்து வைத்து நிதியை பற்றியும் தெரிவிக்கக்கூடிய ஸ்தானமாகும். உடம்பில் வந்து இடுப்பு தொடை இவைகளை குறிக்கிறது. நெடுந்தூர பிரயாணத்தையும் கடல் அல்லது விமான பிரயாணத்தை பற்றியும் ஒருவரின் உயர்தர கல்வி பயிற்சியை பற்றியும் இந்த ஸ்தானத்தை கொண்டு ஆராயலாம். அதுவுமல்லாமல் அவங்களுக்கு வரக்கூடிய பேரன் பேத்திகளை பற்றியும் சமுதாயத்தில் கௌரவ ஸ்தானங்களை வகிப்பதை பற்றியும் கூறலாம். சுபகிரகங்கள் ஆதிபத்தியமோ செயற்கையோ பார்வையோ இந்த ஸ்தானத்துக்கு ஏற்பட்டிருப்பின் ஜாதகர் மேலே கூறிய சகல குணாதிசயங்களையும் பெற்று சுகபோகங்களையும் தாமும் தான் நன்கு அனுபவித்து தர்ம ஸ்தாபனங்களை தம் ஆயுள் காலத்திலே சொந்த முயற்சியினாலும் சமூக ஒத்துழைப்பை கொண்டும் ஏற்படுத்துவர். அரிய பெரிய சாதனைகள் உலகப் புகழையும் சம்பாதிப்பார். இவ்வாறு அமையாமல் பிற கிரகங்களின் ஆதிபத்தியமோ செயற்கையோ பார்வையோ இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஏற்பட்டிருப்பின் பூர்வீக சொத்துக்கள் பல இருந்தும் தாமும் நன்முறையில் அனுபவிக்காமல் பிறருக்கு உபகாரியாகவும் இல்லாமல் தம் வாழ்நாளிலேயே தம் சந்ததிகளுக்கு விடாமல் அளித்து நிர்மூலமாக்கி விடுவார். சமூகமும் இவரை வெறுக்கும். இந்த ஸ்தானமானது ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடமாகவும், இதிலிருந்து லக்னம் ஐந்தாம் இடமாகவும் அமைவதாலும் பூர்வ ஜென்மத்திற்கு இந்த ஜென்மத்திற்கு மறு ஜென்மத்திற்கு தொடர்பை ஏற்படுத்தும் மிக மிக முக்கியமான ஸ்தானமாகும். பூர்வ புண்ணியத்தின் பயனாக தற்காலத்தின் அனுபவிக்கும் நன்மைகளைப் போலவே செயல்கள் எதிர்காலத்துக்கு பொக்கிஷமாக விளங்குமாகையால் எதிர்கால வளம் பெற அமைத்து கொள்ள விரும்புகின்றவர் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு வீணை வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான் தினையை விதைத்தவன் தினையை அறுப்பான் என்பது அனுபவ பழமொழி. ஆசானாக விளங்குமாயின் ஒழுக்கம் கெடாது. ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் ஜாதகரின் சந்ததி அறிவு ஆராய்ச்சிகளை பற்றியே எவ்வாறு குறிக்கிறதோ அதுபோல ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடமாகி ஒன்பதாம் இடம் குழந்தைகளின் சந்ததி, பேரன் பேத்தி, அவர்களின் குழந்தைகள், அறிவு ஆராய்ச்சி முதலியவைகளை பற்றியும் ஜாதகரின் ஆராய்ச்சி முடிவு இந்த ஸ்தானம் குறிக்கும். இது மூணாம் இடத்திற்கு ஏழாம் இடமாக அமைவதால் சகோதர சகோதரி இச்சை, காதல், திருமணம், கூட்டாளிகள் முதலியவற்றை ஊகித்தறியலாம். இது நான்காம் இடத்துக்கு ஆறாம் இடமாகவும் ஆறாம் இடத்துக்கு நான்காம் இடமாகவும் அமைவதால் தாயார் அல்லது நெருங்கி உறவினர் நோய், கடன், எதிரி, கவலை இவைகளை பற்றியும் பணியாட்கள் அல்லது எதிரிகள், தாயாதிகள் இவர்களின் தாயார் சுகம், கல்வி, வீடு, வாகனம் முதலியவற்றை அறிய இந்த ஸ்தானம் உதவுகிறது. இது மட்டுமா, இது ஏழாம் வீட்டிற்கு மூன்றாம் வீடு அல்லவா? மனைவி, கணவன் அல்லது தொழில் கூட்டாளியின் சகோதர சகோதரிகளை பற்றியும் அவர்கள் தைரியம், பராக்கிரமம், புகழ் இவைகளை பற்றியும் நன்கு அறியலாம். பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு இது விரயஸ்தானம் அல்லவா? செய்தொழில், சுற்றுப்பிரயாணம், செலவு, அடைச்சல் முதலியவைகளை பற்றியும் வேலையிலிருந்து ஓய்வு பெறுவது, தொழில் புரியும் இடத்தில் மறைவிடமான சூழ்ச்சிகள், எதிரிகள் இவைகளை பற்றியும் இந்த ஸ்தானம் குறிக்கும். இதுபோலவே ஒரு அரசாங்கத்தின் மறைவிட சத்துருக்களை அறிய இந்த ஸ்தானம் உதவியளிக்கும். இது பதினோராம் இடத்திற்கு லாபஸ்தானமாகும். மூத்த சகோதரின் நண்பர் அல்லது நண்பரின் மூத்த சகோதரர் இவர்களின் லாபத்தை பற்றி ஆராய்ந்து சொல்லலாம். மோட்சம், ஞானம், விரயம், பிரயாணம் இவைகளை குறிக்கும் பனிரெண்டாம் வீட்டிற்கு இது தொழில் பத்தாம் ஸ்தானமாகையால் கோயில், குளம், ஆஸ்பத்திரி, சர்ச், மசூதி, சத்திரம், அனாதிகளாசிரமம் போன்ற ஸ்தாபனங்களுக்கு அஸ்திவாரங்கள் நாட்டுவது, தம் கொள்கையை புகுத்துவதற்காக செலவு புரிவது, மத பிரச்சாரத்திற்காக சுற்றுப்பிரயாணம் செய்வது இவைகளை பற்றியும்
இந்த ஸ்தானத்தை கொண்டும் அறியலாம். ஒரு நாட்டின் மந்திரியாகவோ தூது கோஷ்டியின் தலைவராகவோ செல்ல வேண்டிய நிமித்தத்தை பற்றியும் இந்த ஸ்தானம் குறிக்கும் என்பதை குறிப்பாக தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக, இந்த ஸ்தானம் என்பது விதி என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்து கெட்டாமிடத்திற்கு தனம் நேத்திரம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் அல்லவா இதற்கு. அதனால் தம் முடிவு காலத்தை தாமே அறியவும் தம் மறைந்த பின்னர் தம் நினைவு மறையாமல் இருக்க அழியாத நிதி ஏற்படுத்தி அதற்காக ஒரு குடும்பத்தை அமைத்தும் தம் மறைவுக்கு பின் ஒரு சரித்திரத்தை உண்டாக்கி அழியா நிதியை ட்ரஸ்ட் தேடி வைத்து தம் விதியை உயர்த்தி தபோ நிலை அடைய இந்த ஸ்தானம் நேத்திர ஸ்தானமாக விளங்கும். சரி, இந்த ஸ்தானத்தை பூஜாஸ்தானம் என்றும் தபோஸ்தானம் என்றும் கூறுவார்கள், தெய்வஸ்தானம் என்றும் கூறுவார்கள். கர்மம் அல்லது கடமை ஸ்தானமாக அமைந்து கர்மம் அல்லது கடமையை செய்து வினையை அகற்றி ஜீவன் விடுதலை அடைய மோஜஸ்தானமாகிய 12 இடத்துக்கு இதை கர்மஸ்தானமாக அமைத்து தர்மஸ்தானம் என்று அழைத்தனர். இப்போ எந்தெந்த கிரகங்கள் 9 இடத்தில் நின்றிருந்தால் என்ன பலன் அப்படி பற்றி, சூரியனுக்கு சிம்மம் மூல திரிகோணம், சந்திரனுக்கு ரிஷபம், செவ்வாய்க்கு மேஷம், புதனுக்கு கன்னி, குருவுக்கு தனுசும், சுக்கிரனுக்கு துலாவும், சனிக்கு கும்பமும் மூல திரிகோண ராசிகளாகும். 9 இடத்தில் சூரியன் ஜனஞ்சாதப்படி 9 பாவத்தில் நின்றிருப்பில் தந்தைக்கு ஆகாது. பித்திருக்காரகன் பித்திருஸ்தானமாகி 9 இருக்கல் ஆகாது. சிறுவயதில் ஜாதகனுடைய தந்தைக்கு கண்டமும் அரிட்டமும் பிணியும் தோன்றும். 9 இடத்தில் உள்ள சூரியன் குருபார்வை பெற்றால் மிகவும் நன்மை, இல்லை என்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். தன் கைக்கு நியாயமான முறையில் வந்தணுகாது. எந்த ஏதாச்சும் சொத்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி வந்து பகலில் ஒருத்தர் பிறந்து 9 இடத்தில் சூரியன் தான் தகப்பனுக்கு வந்து ஆயுள் குற்றம் குற்றம் வந்ததேன்னு தீரும், அதை தடுக்க முடியாது. தர்ம சிந்தனை உடையவராக இருப்பார், குலாசாரத்தை வந்து மதிப்பார், கடவுள் பக்தி நிறைந்தவராக இருப்பார், கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சொந்தமாக சம்பாதிச்சிடுவார், கொஞ்சம் சுரப்பிடங்களில் வீக்கம் நோய் உடையவர் என்று கூறப்படுகிறது. வாழ்க்கையில் சுகத்தை விட கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் அப்புறம் கடைசியில் தான் சுகத்தை அனுபவிப்பார். 9 பாவத்தில் சந்திரன் இருந்தால் தகப்பனுக்கு நல்ல ஆயுள் உண்டு, தமக்கு குழந்தைகள் அதிகம், கற்பனாசக்தி அதிகமுடையவர், புத்தி கூர்மை உண்டு, சமூகத்தில் நல்ல மதிப்பு உண்டு, மக்கள் நல்ல அந்தஸ்தை எளிதில் அடைவார், சதா காலமும் கதை புத்தகங்களையும் வாசிக்க பிரியப்படுவர், குளம் சத்திரம் ஆசிரமம் மருத்துவ விடுதிகள் தர்மஸ்தாபனம் முதலிய கட்டி புகழ் பெறுவர், நண்பர்களும் முரண்பரும் அதிக பாசத்துடன் பாராட்டுவர், பணவசதி உடையவர், கடல் பிரயாணம், அயல்தேச வர்க்கத்தகம், போக்குவரத்து இதெல்லாம் ஒப்பந்தங்கள் இவை இவருக்கு நிறைய இருக்கும். சிற்றின்ப பிரியர், நல்ல சுபாவம் உடையவர், கோபமே வராது, பலவர் இவர் நல்லவர் என்றே போட்டி புகழ்ந்துடுவார். செவ்வாய் 9 இடத்தில் இருந்தால் தந்தைக்கு நோய் இருக்கும், சிலருக்கு சிறு வயதில் தகப்பனார் ஆதரவு மறையும், பாவ செயல்களில் ஈடுபடுவர், தீயவர் நட்பும் அவரை அண்டி பிழிப்பதும் இவருக்கு பிடித்தமானது, இவர்கள் நல்லவர்களை நம்ப மாட்டார்கள், செருகும் தற்பெருமை உடையவர், அடாத செயலில் அஞ்சாமல் இறங்குவர், வீராபதியமுடையவர், பிறரை தம் வசமாக்கி கொள்ள என்ன வேணும் செய்வர், விவசாயத்தில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் வந்தது அப்புறம் இருக்கும், நேர்மையற்ற முறையில் வந்து கொஞ்சம் சொத்து சம்பாதிப்பாங்க, கப்பல் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும், கப்பல் போட்டு இந்த மாதிரி எல்லாம் அரச பதவியில் இருக்கிறவங்ககிட்ட போய் சீக்கிரம் ஒட்டிக்குவாங்க. அதே மாதிரி வந்து நல்ல மந்திரியாகவோ போக்கிரியாகவோ நடிப்பதில் திறமசாலி, நல்லதை செய்ய தயங்குவர், பாதக செயலை பிரியமுடன் ஏற்று எளிதில் முடிப்பர், பிறரை துன்புறுத்துவதில் இவருக்கு அளவில் ஆனந்தம். புதன் 9 இடத்தில் இருந்தால் தகப்பனாருக்கு நல்ல ஆயுள் உண்டு, பெயரும் புகழும் இவருக்கு உண்டு, நல்ல எழுத்தாளர், திறமைசாலி, சங்கீத பிரியர், அதாவது வந்து இவருக்கு வந்து எல்லாமே நல்லாயிருக்கு. குறும்புத்தனம் கேளிக்கை விகடம் முதலியவற்றை பெரிய முடியவர், பிறரை சிரிக்க வைப்பார். 9 இடத்தில் புதன் இருந்தால் சீக்கிரம் சிரிக்க வச்சுருவாங்க. 9 இடத்தில் குரு இருந்தால் தகப்பனுக்கு நீண்ட ஆயுள் உண்டு, வெகு புத்திரருடையவர், பரந்த மனப்பான்மையுடையவர், பெருந்தன்மை, தர்மகுணம், தாராளம், அடக்கம், கடவுள் பக்தி, பெரியோர் வணக்கம், ஆசாரம், சீலம், ஒழுக்கம், நன்னடத்தை இவைகள் இவரிடம் நன்கு இடம்பெற்றிருக்கும். தீங்கு செய்தோருக்கு நல்லதை செய்வார், வஞ்சகம் பொறாமை சீற்றம் இவரிடம் இடம்பெறாது, பெரும் செல்வம் உடையவர், பரோபராக சிந்தியுடையவர், கோயில் குளம் தர்மசத்திரங்கள் மருத்துவ விடுதி அனாதை ஆசிரமம் போன்ற ஸ்தாபனங்களை தம் சொந்த முயற்சியால்
ஏற்படுத்தவர், பல சாதங்களை கற்றறிந்த மனிதர், உலக புகழை எளிதில் பெறுவர், நல்லபடி மந்திரி பதவியில் செயலாற்றுவார், மக்கள் ஆதரவு நிறைவே உண்டு. இடுக்கன் வரினும் புன்னகை புரிவர், அதாவது எந்த உதவி வேணாலும் செய்வார். முதத்தான் அமர்ந்து இனிதே நோக்கி அகத்தான மின்சொலிருந்து அறம் என்பது திருவள்ளுவருடைய வாக்கு. உயர்ந்த கல்வி பயிற்சி உண்டு. கடல் கடந்த யாத்திரை இவர் வாழ்நாளில் அடிக்கடி வரும். சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் நல்ல தெய்வத்தின் நிரல் கிடைக்கும். மத குருக்களை போட்டி வழங்குவர், பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருப்பார், குருவாகவும் விளங்குவர். தர்ம ஏழை பணக்காரர் ஆண் பெண் வேற்றுமின்றி எம்மதம் சம்மதம் என கருதி தர்ம ஸ்தாபனங்களை நிலைநாட்டுவார். ஒன்பதில் சுக்கிரனை பெற்றவர் பெண்களுக்காகவே கல்லூரி பாடசாலை மருத்துவ விடுதி ஆசிரமம் இவைகளை ஏற்றுவர். இவர் தர்மஸ்தாபனங்களில் சில மதத்தினரும் வகுப்பினரும் இடம்பெறார். ஒன்பதிலும் சுக்கிரன் உடையவர்கள் நல்ல இடத்தில் பெரிய இடத்தில் கல்யாணம் அமையும். தாரத்தின் மூலம் சொத்து சேரும். அதிக சந்ததியுடையவர். சதாகாலம் நவீன வஸ்துக்களில் நாட்டமுடையவர். சமூகத்தில் தலைவராகவும் வணிகத்தில் துறையில் நிகரற்றராகவும் தேவர். சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்க அமையப்பெற்றவர். சிறுவயதிலே குடும்பத்திலிருந்து கொஞ்சம் சலசலப்பு வரும். தகப்பனார் ஆதரவு குறையும். பூர்வீக சொத்து நிறைய இருந்தும் இவர் தோன்றிய பின் கொஞ்சம் அது அழிவு வந்துதான் பிற சரியாகும். எளிய வாழ்க்கை நடத்தவர். அதே மாதிரி வந்து கீழ்ப்பணிந்து பணியாற்றுவார். ஜோதிட மாந்திரிகமெல்லாம் ஈஸியாக கற்றுக்குவார். அதே மாதிரி வந்து இவருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன நஷ்டங்கள் வரும். குருவுக்கு சொந்தமான தனுசு மீன ராசியிலோ அல்லது உச்சவீடாக துலா ராசியிலோ அமைய பெற்றிருக்கும் நல்ல பலன்கள் நடக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ராகு வந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் பூர்வீக சொத்து மாற்றி அமையும். ஒன்பதாம் பாவது எந்த கிரகமாக அமைதோ அந்த கிரகத்துக்கு உட்பட்ட பலன்கள் சனிக்கு கூறப்பட்ட பலன்கள் சேர்த்து நிர்ணயிக்க வேண்டும். ராகு என்ற பலன்களை எந்த பாவத்திற்கு கூறுவதற்கில்லை. எந்த கிரகத்துடன் சேர்கின்றதோ அந்த கிரகத்தின் பலனை கிரகத்து விசேஷமாகவும் கொடுக்கும் என்று கொள்ளலாம். சூரியனுடன் சந்திரன் சேர்ந்திருப்பின் சூரிய சந்திரலால் ஏற்படக்கூடிய நற்பலன்களை சுப்பர் வீட்டில் இருப்பின் அதிகமாகவும் அசுபர் வீட்டிலும் தீய பலன்கள் விசேஷமாகவும் ராகு கேதுகள் அளிப்பார்கள். முன்னாளில் செய்த வினையினால் இந்நாளில் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிப்பார். முன்பிறவையில் செஞ்ச வினை நிழல் இரு நிழல் கிரக வடிவாக ஜனகாலத்திலேயே எங்கு நிற்கின்றனவோ அந்த பாவரூபத்தில் வினையை தக்க தருவத்தை பக்குவமாக்கி வீதியில் விளையாடாக செய்து மதியம் மங்க செய்து விடுவார்கள். இதில் இந்த மாதிரி ராகு ஒன்பதில் நிற்க ஊழியம் செய்து ஜீவிப்பார். அற்ப சந்ததியுடையவர். கிராம நல அபிவிருத்தியில் பணியாற்றுவார். நாடோடியாகவும் யாத்திரிகராகவும் சுற்றித் திரிவர். கடின சொல் பெரியர், விதூசகர், கிராம அதிகாரியாகவோ நகரப்பிரமராகவோ தம் வர்க்கத்தினருக்கு தலைவராகவோ திகழ்வர். பாவ செயல்களில் ஈடுபடுவர். வீண்பலி சுமத்தப்படுவர். மதுபான பெரியர், பெண்களுக்கு அடிமை என்றால் இவர் பெருமை கொள்வார். எதிர்காலத்தை பற்றி சற்றும் சிந்திக்க மாட்டார். கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் ஞான ஆராய்ச்சிகளில் இறங்குவர். அதே மாதிரி ஞான சித்தி உண்டு, புத்திரர்கள் உண்டு, பிதராஜ சொத்து இவருக்கு கிட்டாது. விரோதம் பாராட்டக்கூடிய உறவினர் அதிகம் உண்டு. சிலருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைந்திருக்கும். முன்கோபமுடையவர். பிறர் வெறுக்கத்தக்க காரியம் வீம்பிற்காகவே செய்து முடிப்பவர். நெஞ்செழுத்தமுடையவர். ராகு அந்தந்த பாவத்திற்கான பலனை சாதகர் கழித்து பூர்ண பலனை அனுபவிப்பதற்கு முன்பு பறித்து கெடுப்பர். ஆனால் கேதுவோ அந்த பலனை அடைவிடாமல் தடுப்பர். சுருங்க கூறின் ராகு கொடுத்து கெடுப்பர், கேதுவோ கொடுக்காமலேயே கெடுப்பர். உதாரணமாக பசியுடன் வாடும் ஒருவருக்கு இலை போட்டு பலவித பலகாரங்களுடன் சாப்பாடு போட்டு கையில் எடுத்து சாப்பிட போகும் தினத்தில் இலையோடைய சாப்பாடை பிடுங்கிடுவாங்க. பசிப்பினியை அதிகப்படுத்தி வரும் மனவேதனை உண்டாக்குவது ராகுவின் கடமைகளில் ஒன்று. ஆனால் கேதுவோ பட்டினியுடன் வாட செய்து அதாவது வந்து அந்த இடத்துக்கு விருந்து நடக்கக்கூடிய இடத்துக்கு அழைத்து சென்று இலையை உட்காரும் தருணத்தில் வெளியே விரட்ட செய்வார். அல்லது விருந்து முடிந்த பின்னர் அங்கு போக நேர்வதால் இல்லையே என்ற பதில் உள்ளிருந்து வரும். கால் கெடுக்க செவையெடுக்க பசிப்பினை வாட்ட அங்கேயே மடிவதா வேறு இடம் போவதா என்பது புரியாமல் சுயநிலையற்று நிற்க செய்வார். உள்ளிருந்து குறைத்து கொண்டே வரும் நாய் அல்லது அந்த சுபாவமுடையவர் துரத்தி அடித்து பசியை மறந்து உயிர் இருந்தால் போதும் என்ற ஞானோதயம் ஏற்படும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதில் ராகுவுக்கு ஏதுவோ இருந்தால் இந்த நிலைமை சாப்பிட்றதுக்கு ஒரு பக்கம் வர சொல்லியிருப்பாங்க. இவரும் போயிட்டு கை கழுவிட்டு உட்கார போகும்போது எழுப்பி விட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு சில ஜாதகத்தில் இருந்துருக்கு, சொல்லியிருக்கிறோம் ஒரு காலத்தில். அதே மாதிரி வந்து அதை சொல்கிறதுனா ரொம்ப கேவலமாக சொல்கிறதுக்கும் பாடாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கும். உங்கள் ஜாதகத்தை வந்து நாங்கள் வந்து இது பண்ணோன்னா நாங்கள் இப்படி பண்ணோன்னு அப்படின்னு சொல்லி
சொல்லி ஆமாம் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா ஜாதகத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. இந்த ஒன்பதாம் இடத்துல கேது ராகு இருக்கிறவங்களுக்கு, ஆனால் குரு மட்டும் பார்த்துருந்தாலோ, நல்ல கிரகங்கள் அந்த வீட்டில் இருந்தாலோ அந்த மாதிரி இது நடக்காது. நல்ல கிரக பார்வை பெற்றிருந்தால் இந்த தொல்லை வராது. இல்லை என்றால் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு உட்கார வச்சு கை பிடிச்சி இழுத்துக்கூடிய கதை, சாப்பாட்டுக்கு உட்கார எந்திரி மேலே அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய கதையெல்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஜாதகமெல்லாம் நிறைய, இன்று மட்டுமல்ல, அதாவது ஜோதிடம் படித்த காலத்துக்கு 5 வருஷத்துக்கு மேலே இந்த பலனெல்லாம் சொல்லி ஆயிற்று. ஆனால் அது சொல்கிறதுனால நம்மளுக்கு பெருமை அல்ல. ஜோதிடத்தை ஆராயக்கூடிய சமயத்தில் எல்லா சமாச்சாரத்தையும் பேசித்தாகணும், வேறு வழி கிடையாது. ஆகவே உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்தால் மிகவும் உஷாராக இருங்கள். இந்த மாதிரி ஒரு அமைப்பு கட்டாயமாக வரும். குரு பார்வை இருந்தால் தோஷமில்லை, இல்லை என்றால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான். ஆகவே நன்றி கூறி நீங்கள் அனைவரும் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்துங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜெமினி தங்கவேல் ஸ்டோர், 96 26 33 7 556. நன்றி, வணக்கம்.